சென்னை ஸ்டெல்லா மெரிஸ் கல்லூரியில் கலை மற்றும் அறிவியல் பிரிவில் மூன்றாம் ஆண்டு படித்து வரும் மாணவிகளின் ஓவியங்கள் பொதுமக்கள் பார்வைக்காக சென்னை எழும்பூர் லலித் கலா அகாடமியில் வைக்கப்பட்டிருந்தது. என் காலத்தில் விளையாடி பல விளையாட்டுகளை இன்றைய தலைமுறையினருக்கு தெரியப்படுத்தவே சில ஓவியங்களை வரைந்துள்ளதாக தெரிவித்தார் மாணவி ஆர்த்தி. இந்த பெயிண்டிங்கில் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட இது என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ். ஸோ வந்து நான் சின்ன வயசில் என்னெல்லாம் விளையாண்டனோ அதெல்லாம் வந்து இங்கே நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து இந்த விளையாட்டில் அவங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. ஸோ அதை கொண்டு வரதுக்காக தான் நான் இதை இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். தான் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்ததால் தன் குடும்ப நிகழ்வுகளையும் தன் குடும்பம் போல் நடுத்தர குடும்பங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஓவியமாக கொண்டு வந்துள்ளதாக மாணவி பவித்ரா முனுசாமி தெரிவித்தார். நான் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவ, அதனால் வந்து எவ்வளவோ ஃபேமிலிஸில் வந்து குழந்தைங்களை வந்து அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை வந்து படிக்க விட மாட்டாங்க. இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து என்னோட உணர்வை உணர்ந்து இந்த மாதிரி படிக்க வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதில். இறைவன் மட்டுமே அமைதியை தர முடியும் என்பதை உணர்த்தும் ஓவியத்தை வரைந்து உள்ளதாக தெரிவித்தார் மாணவி மலர் கிறிஸ்டினா. பைபிளில் வந்து 4 விமன் பற்றி எடுத்திருக்கேன். அவங்க வந்து ரொம்ப வெளியே தெரியவங்களாக இருக்க மாட்டாங்க, மோஸ்ட்டாக அன்னோன் ஹிடனாக இருப்பாங்க. இவங்களோட லைஃப் என்னை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி நான் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நான் வந்து எடுத்திருக்கேன். 12ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடக்கும் இக்கண்காட்சியினை ஏராளமானவர்கள் வந்து கண்டு செல்கின்றனர். I think it's hats off to Stella Maris for what they have done, turning so many young minds into brilliant artists. And I can only say that there is more to come in the coming days. Romba romba naal kalichittu indha maadhiri or art exhibition na paathirukom.